அது அங்க உட்கார்ந்திருக்காங்க மாமா. நீயும் ஏகாம்பரமும் தான் ஆதிரைய பொண்ணழைச்சு கூட்டிட்டு வரணும். அவன் அங்க உட்கார்ந்திருக்கான் தெரியல, நீ போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. வாமா மகள. நீயும் போமா. மாமா அக்கா பல்லக்கில் இறப்போது வாங்க. பல்லக்கா? ஆதர கூடவே போய் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பல்லக்க பார்த்தா உள்ளங்கால இருந்து உச்சந்தால வரைக்கும் கிருகிருன்னு கோவம் ஏறுது. என்ன பண்றது? என்ன மாமா யோசிக்கிறீங்க? வாங்க மாமா. சொல்றாங்கல்ல வாண போலாம். வாங்க மாமா. அம்சமா இருக்கீங்க மாப்ள. வராங்க டாடி. மம்மியும் அந்த ஆளும் இங்கதான் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா. தம்பி ஏகாம்பரம். என்ன? நீயும் மேகலையும் தான் பொண்ணு வீட்டுக்காரங்களை முறையா அழைக்கணும். வாப்பா. நான் அந்த வாட்டர் கேன் காரனையும் அவன் பொண்ணையும் முறையா அழைக்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளுங்களா அவங்க? எதுவும் இல்லைங்க. நீ பேச மாதிரி எனக்கு அவங்களெல்லாம் மதிக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு அவசியம்னா நீ பாட்டுக்கு போய் அவங்களை அழைச்சிட்டு வா. இல்ல ஏகாம்பரம், இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம். அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். போனா போகுதுன்னு பாத பூஜைக்கு நிக்கிறதுக்கு பெரிய மனசோட சம்மதிச்சிருக்கேன். அத புரிஞ்சுக்காம வந்து அதுக்கு வா இதுக்கு வான்னு தொந்தரவு பண்ணா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன, என் டாடி சொன்னது காதல விழலையா? போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். நீங்க வாங்க பெரிய மாமா, வாங்க. என்னத்தில்ல? ஏகாம்பரத்துக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கான், முடியலைங்கிறான். வாங்க நாம கிளம்பி போலாம். இருங்கப்பா, அவர் முடியலனாரா இல்ல முடியாதுனாரா? இப்ப எதுக்குங்க அதெல்லாம், கிளம்பலாமே. போலாம். வாப்பா வாங்க 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 வாமா. போங்க போங்க மாமா, எல்லாரும் முன்னாடி போங்க. நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத.